हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इन्नैक्कु नम्म चैनल मुरुक्कु मावु एप्पडी वीट्लये सेय्यिरदु अप्पडिनु सोल्लिट्टु पार्क्कलाम। इदुक्कु ना 1 किलो पच्चरिसि एडुत्तिरुक्केन। पच्चरिसिय नल्ला दूसु मण्णु एदुवुम् इल्लाम नल्ला क्लीन पण्णि एडुत्तुक्कोंगा। 1 किलो पच्चरिसिक्कु 100 ग्राम पोरि अरिसि सेर्त्துக்கலாம். இதுவும் பச்சரிசி தான். இத நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். அப்ப முறுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும். 100 ग्राम பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதையும் நாம வறுத்து தான் சேர்த்துக்க போறோம். 100 ग्राम உளுந்து சேர்த்துக்கலாம். இதையும் நாம வறுத்தெடுத்து சேர்த்துக்க போறோம். இதுதான் அளவு. 1 கிலோ அரிசிக்கு 100 ग्राम பொரி அரிசி, 100 ग्राम பொட்டுக்கடலை, 100 ग्राम உளுந்தம்பருப்பு. ஓகேங்களா? இப்போ வாங்க இத வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து ஃபர்ஸ்ட் வறுப்போம். உளுந்து வந்து நல்ல நேரம் மாறாம வறுக்கணும். கரிஞ்சிர கூடாது. லேசா அதோட கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும். நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து வறுபடும் போது நல்ல வாசனையா இருக்கும். ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறும் pan-ல மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, மைல்டா கலர் சேஞ்ச் ஆகி வரும். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் எல்லா இடமும் ஒரே நிறமா இருக்கும். நெக்ஸ்ட் பொட்டுக்கடலை வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை ஜஸ்ட் சூடேற அளவுக்கு வறுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பொரி அரிசி வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி வந்து ரொம்ப வேகமாக சூடேறிடும். அதனால ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அரிசி லேசாக கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஒரு நேரம் மாற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த அரிசி சேர்த்திங்கன்னா முறுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இதை சேர்க்காமலும் நம்ம உளுந்தும் பொட்டுக்கடலையும் சேர்த்தும் கூட நம்ம பண்ணலாம். அரிசி வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், அரிசி நிறம் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நிறம் மாறின பிறகு நாம் ஆற விட்டுடலாம். இப்போ எல்லாமே ஆற வச்சிட்டோம். எல்லாம் ஆறின பிறகு நாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை கடையில் கொடுத்து அரைச்சிக்கலாம். முறுக்கு மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும். ஸோ நம்ம வீட்டில் அரைக்கிறத விட கடையில் கொடுத்து அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ ரெடி பண்ணி நம்ம கடையில் கொடுத்து அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். நம்ம தேவைப்படுற நேரத்தில் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வீட்லேயே முறுக்கு செஞ்சுக்கலாம். இந்த மாவை நாம் வெளியிலே கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். தேவைப்படுற நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாம் முறுக்கு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம கடையில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நாம் அதை ஆற வச்சுட்டு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.